போயிடுவாங்க சீக்கிரம். ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன், விளையாட்டுக்கு இல்லை. செத்து போயிட்டீங்கன்னா இப்போ அனுபவிக்கிற வலி வேதனையோட நீங்கள் ஆன்மாவாக இருந்தீங்கன்னா மனமும் ஆன்மாவும் ஒன்றா இருக்கும். ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு வலி வேதனை என்பது மிகவும் அதிகம், உங்களால் தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களை நான் பணத்தை சேர்க்க வேணான்னு சொல்ல, பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருளையும் எப்பயாவது சேர்க்க போகிறீர்கள். அருளையும் சேர்த்து சேர்த்துருங்க. பணத்தை சேர்க்குறீங்களா? பணத்தை சேர்க்கும் போதே என்ன சேர்க்கணும்? அருளையும் சேர்த்து சேர்க்க தெரியணும். இந்த பொருள் சேரும் போது அந்த பொருளை அருளாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். எப்போது பொருளை அருளாக கன்வெர்ட் பண்ண தெரியலையோ பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிந்தனை நேர்மறையாக மாறி இறை சிந்தனை வந்து குண்டலினி ஆற்றலை பற்றிய எண்ணங்கள் வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்ம பதிவுகள் அழிந்து சிந்தனை மொத்தமும் சகஸ்ராவை நோக்கி பயணிக்கும். சிந்தனை மொத்தமும் சகஸ்ராவை நோக்கி பயணிக்கும் போது கழுத்துக்கு மேல் இருப்பது ஆகாய தத்துவம், விசுத்தி, ஆக்னியா, சகஸ்ரா. இந்த மூணு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உடம்புல உயிர் நிற்காது, எக்ஸிட் ஆயிரும். அந்த உயிர் பிறவி இல்லா பெருவாழ்வை அடைந்து விடும். ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றதோட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து விளக்கம் கொடுக்க போறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்ன கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போறோம். நிறைய விஷயங்களை நீங்க வெளிப்படையாக கேட்க போறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையா வந்து ஆன்சர் பண்ண போறேன். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறதுதான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செத்து போயிடுவாங்க சீக்கிரம். ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன், விளையாட்டுக்கு இல்லை. செத்து போயிட்டீங்கன்னா இப்போ அனுபவிக்கிற வலி வேதனையோட நீங்கள் ஆன்மாவாக இருந்தீங்கன்னா மனமும் ஆன்மாவும் ஒன்றா இருக்கும். ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு வலி வேதனை என்பது மிகவும் அதிகம், உங்களால் தப்பிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. புரிஞ்சுக்கங்க, விளையாட்டில் நான் பைத்தியம் லூஸ் இல்லை. இவ்வளோ தெளிவாக பேசுறவனுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாதா? கோடி கோடியாக சம்பாரி எவ்வளோ போடுறாலும். இன்னைக்கு காலையில் நேற்று போனிருந்தோம், நானும் பரஞ்சோதி என்ன வெளில போயிருந்தோம். நானும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், 3 இட்லி 1 வடைக்கு மேலே சாப்பிட முடியல என்னால். எத்தனை இட்லி? 3 இட்லி 1 வடை. திருவான்மியூர் பீச்சுக்கு போனோம், சும்மா ஜாலியாக பேசுறதுக்காக போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கையந்தி பவனா, கையந்தி பவனில் சாப்பிட்றோம். 3 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல என்னால். 1000,000 கோடி பணம் வச்சிருந்தேன், என்ன பண்ணேன் எனக்கு என்ன தெரியாதா? மேட்ரை புரிஞ்சுக்கோங்க. உண்மையை உணர்ந்து விட்டேன். நீங்கள் ஆனந்தமாக வாழ்வது ஒரு வழி, ஆனால் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் முதல்ல இங்கே என்ன கூத்து நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், புரியணும். புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியலன்னா புரியாது. நான் பேசுறத வச்சு உங்களுக்கு ஒரு ஃபயர் தான், இந்த ஃபயர் அணைஞ்சிரும். இந்த ஃபயர் எப்ப அணையா தீபமாக உங்களுக்குள் இருக்கும் என்றால் இதே சிந்தனையில் இருக்கும் போது, ஒளியை பார்த்து பயிற்சி செய்யும் போது, இல்ல ஜீவகாரியத்துல பிற உயிர்களுக்கு சேவை செய்யும் போது இந்த மறைப்பு மொத்தமும் விலகி உண்மை என்பது தானாகவே விளங்கும். என்கிட்டயே கதை கேட்டுட்டு இருக்கலாம் நினைக்காதீங்க, டைம் இல்லை. அது அவ்வளோ நேரம் எனக்கும் இல்லை, அவ்வளோ நேரம் உங்களுக்கும் இல்லை. எனக்கு எவன் உள்ளுக்குள்ள இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல, எங்கேயாவது எதாவது மிஸ் ஆகுதா? ஏதாவது புக்கு படிச்சு பேசுற மாதிரி இருக்கா? புக்கு படிச்சு பேசினா அவ்வளோ தூரம் பேச முடியுமா? ஏன் உள்ளுக்குள்ள இருந்து இறைவன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அடுத்து இது பேசு, அடுத்து இது பேசு, அடுத்து இது பேசு, அடுத்து இது பேசு, அடுத்து இதை பேசு, இது இல்லை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இப்படி இப்படி இந்த வேகத்துல போகுது. இந்த இதெல்லாம் ஜாஸ்தி, இதோட குறைவான நேரங்களில் டேட்டா அப்படி டிரான்ஸ்ஃபர், சிக்ஸ் 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 டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது உங்களுக்கும் நடக்கும். எப்போ நடக்கும்? ஒளியை பார்த்து பயிற்சி செய்யும் போதோ, இல்லை ஜீவகாரியத்தில் இருக்கும் போதோ, இல்லை இறை சிந்தனையிலே வாடும் போதோ
இல்ல பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போதோ திரை மறைப்புகள் விலகி உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சத்தியம் வெளிப்படும். சத்தியம்னா அதுக்கு பேர் இறைவன் அர்த்தம். எப்போது சத்தியம் வெளிப்படுகின்றதோ அப்போது உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. அப்படியே ஏமாந்தாலும் நான் ஏமாறுறேன் தெரிஞ்சுதான் ஏமாறுவீங்க. பல பேர் என்னை ஏமாத்திட்டு போயிருக்கான், தெரிஞ்சேதான் கொடுத்தேன். 70 லட்சம் ரூபாலாம் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருக்கான். எத்தனை லட்சம் 1 ரூபா 2 ரூபா எத்தனை லட்சம் கொடுக்கும் போதே தெரியும் அந்த பணம் எனக்கு வராதுன்னு. அந்த 70 லட்சம் அவன் ஏமாத்திட்டு போறக்கா கொடுக்கல. அந்த உயிர் இத்தனை வருஷமா கஷ்டப்படுது, அந்த உயிர் பல தன்னுடைய குடும்பத்தை பல விஷயங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கு, தன்னுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சிருக்கு. அந்த உயிருக்கு செய்யறதுக்கு யார் இல்லைன்னு தெரிஞ்சேதான் கொடுத்தேன். இந்த மாதிரி பல இடங்கள்ல நான் பணம் கொடுத்துருக்கேன். அதுக்கு பேர் ஏமாளின்னு அர்த்தம் கிடையாது. நான் அப்படிலாம் சேர்த்து எப்பா எத்தனை 100 கோடி சேர்த்து வச்சிருக்கணும், எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கணும் சின்ன வயசுல இருந்து. நாம் பணத்தை சேர்த்து வைக்கவில்லை. இன்னைக்கு அக்கௌண்ட் வந்து செக் பண்ணீங்கன்னாலும் மிஞ்சி போனா இன்னொரு 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா இருக்கும், அவ்வளவுதான். நீ உண்மையாவே நம்ப மாட்டீங்க. நீ ஆடிட்டு இருக்க எனக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. எங்க வர்ற காசு எல்லாம் என்னதாங்க பண்றீங்க? எங்க ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கி எதுவும் போடுறீங்களா? அப்படியே ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு கிழிச்சிட்டாலும் நேரம் எத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்கி இருக்கிறது? ஒரு உயிர் கஷ்டத்தோடு வந்து கேட்கும் போது பணத்தை கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இந்த தன்மையில் இருக்கும்போது பணம் எனக்கு அதிகமாக சேரவில்லை, ஆனால் இறைவனின் அருளை நான் மிக அதிகமாக சேர்த்து விட்டேன். அதுக்காக இப்ப எனக்கு பணத்தை சேர்க்க முடியாதுன்னு கிடையாது. இப்ப இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய 1 கோடீஸ்வரனை பிடிச்சு ஒரு 1.5 மணி நேரம் பேசணும்னா உங்க சொத்து மொத்த சொத்தின்னு எழுதி வாங்கிடும். முடியுமா முடியாதா? எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நினைக்கிறீங்களா? அது எனக்கு அவசியம் இல்லை. ஏன் உங்ககிட்ட பணம் வாங்குறது என் நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் பூரா எது இருக்குன்னா அப்படியே உட்கார்ந்தாலும் இறை சிந்தனையிலேயே இருக்கணும், அந்த இறை ஆனந்தத்திலேயே இருக்கணும், அந்த இறைவனை பற்றிய அந்த உண்மையான உரிமையான அந்த நினைவுகள்லயே இருக்கணும்னு இருக்கிறதுனால வேற எந்த சிந்தனைக்கும் எனக்கு போக மாட்டேங்குது. இறைவன் மீது மட்டும்தான் எனக்கு சிந்தனை இருக்கிறது. அதனாலதான் இறைவன் என்னை விட்டு போவே மாட்டார். உங்களுக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்லி புரிய வைக்கணும்? உங்களை நான் பணத்தை சேர்க்க வேணாம்னு சொல்ல, பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருளையும் எப்பயாவது சேர்க்க போகிறீர்கள். அருளையும் சேர்த்து சேர்த்துருங்க. பணத்தை சேர்க்கிறீங்களா? பணத்தை சேர்க்கும் போதே என்ன சேர்க்கணும்? அருளையும் சேர்த்து சேர்க்க தெரியணும். இந்த பொருள் சேரும் போது அந்த பொருளை அருளாக கன்வெர்ட் பண்ண தெரியணும். எப்போது பொருளை அருளாக கன்வெர்ட் பண்ண தெரியலையோ பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இப்ப இந்த உண்மையெல்லாம் உணர்ந்துட்டீங்க, போய் என்ன வெளிநாட்டிலேயே போய் வாழ போறீங்க இல்ல வேற ஏதாவது கிரகத்துல போய் வாழ போறீங்க? மறுபடியும் இங்கதான் வாழணும். சந்தோஷமா இருங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. எல்லாரும் தப்பு பண்ணி தான் வாழ்க்கையை கத்துக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிய திட்டாதீங்க, புருஷனை திட்ட அன்புல திட்டுறது வேற, திட்டுறதே வியாதியா மாறிடக்கூடாது. ஏன்னா அவன் அவன் தப்பு பண்ணி தான் நிறைய கத்துக்கிறான். எஸ் ஆர் நோ? எப்போ ஒருத்தர் லெசன் லேர்ன் பண்றான்? தவறு செய்தால் தான் லெசன் லேர்ன் பண்ண முடியும். தவறே செய்யலன்னா எங்க இருந்து லெசன் லேர்ன் பண்றது? லெசன் லேர்ன் பண்ண முடியுமா? முடியுமாங்க? அப்ப தவறு என்பது கடைசி வரைக்கும் நிகழும். நீயும் தப்பு பண்ணுவ, நானும் தப்பு பண்ணுவேன். ஒரு புருஷனும் ஒரு பொண்டாட்டியும் நினைச்சிட்டீங்கன்னா நான் பெரிய ஹீரோ, நான் பெரிய ஹீரோயின்ற எண்ணம் உங்களுக்கு வராது. தப்பு பண்ணி தான் எல்லாத்தையும் கத்துக்கிறோன்றதை தெரிஞ்சு விட்டு கொடுத்து போவீங்க. விட்டு கொடுத்து போகும்போது என்னாகும்? பொய் அதிகமா சொல்ல மாட்டீங்க. இப்ப ஏன் பொய் சொல்றீங்க? ஒரு விஷயத்த இப்ப நம்ம இத சொன்னா இவ தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்றதுனாலதான் மறைக்கிறோம், அப்படித்தானே? அந்த விஷயத்த சொன்னாவே அவன் தப்பா எடுத்துக்க மாட்டான். அவன் எவால்வ்டு பீயிங்கா இருக்கான், அவனுக்கு பக்குவம் ஜாஸ்தி இருக்குன்னா உங்ககிட்ட நம்பிக்கையா வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்க? உங்களுக்கு இன்னும் வெளிப்படையா சொல்றேன், இதுக்கு மேல வெளிப்படையா பேச முடியாது. நான் காதலித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய முன்னாள் காதலி, இன்னால் காதலி இல்ல, முன்னாள் காதலி கிட்ட நாங்க எந்த டாபிக் தெரியுமா உட்காந்து பேசுவோம்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், சரி, நான் கல்யாணம் பண்ணி உனக்கு இன்னொரு பையனோட இருக்கணும்னு தோணுது, நீ இன்னொரு பையனோட க்ளோஸா இருக்க, அப்ப என்ன பண்ணுவேன்ற அளவுக்கு நாங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சண்டை வராம அந்த டாபிக்கை முடிச்சிருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளவு பக்குவத்தோடு இருந்தா அவ்வளவு எவால்வ்டா எங்களால பேச முடியும். பேசினாவே அது நடக்குது நடக்கல ரெண்டாவதுங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுனீங்கன்னா முதல்ல அந்த பயத்துல இருந்து வெளியில வந்துருவீங்க. பேசுனா தானே பயத்துல இருந்து வெளியில வர முடியும். மூடி மூடி வச்சிருக்க வச்சிருக்க அதுக்கு வீரியம் ஜாஸ்தி. வீரியம் ஜாஸ்தி ஆகும்போது என்னைக்காவது ஒரு நாள் படார்னு வெளியே வந்துடும். படார்னு வெளியே வரும்போது மாட்டிப்பீங்க பிரச்சனையில.
முதல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண தெரியணும், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் பேசணும். அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை அப்படின்னா அந்த அறிவை கொடுத்துட்டு அதை பத்தி பேசணும். எதை பத்தியும் பேசல அப்படின்னா எப்படி அந்த பக்குவ நிலைக்கு உங்களால் வர முடியும்? இந்த ஞானம் உங்களுக்கு போதிப்பது ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு தெரிஞ்சுக்க, இந்த தைப்பூசத்தன்று அதுவும் நிறைந்த பௌர்ணமி, இது சக்தி வாய்ந்த நாள். இன்னைக்கு உண்மையாவே நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, பௌர்ணமியே ரொம்ப பவர்ஃபுல்லு. இதுல முருகனுக்கு உகந்த நாளான தைப்பூசம் மட்டும் இன்னைக்கு தீட்சை வாங்க போறீங்க. எவ்வளவோ பெரிய ஒரு புண்ணியத்துல நீங்க இருக்கீங்க, நினைச்சு பாருங்க. இன்று நீங்கள் உணர வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தப்பு செஞ்சாதான் மனுஷன், தப்பு செய்யல அப்படின்னா அவனால் இந்த உடம்பில் தங்க முடியாது. பியூரா ஒருத்தன் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவனோட பாடியில உயிர் தங்காது. எழுதி வச்சு, ஏன் தங்காது அப்படின்னா, சிந்தனை நேர்மறையாக மாறி இறை சிந்தனை வந்து குண்டலினி ஆற்றலை பற்றிய எண்ணங்கள் வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கர்ம பதிவுகள் அழிந்து சிந்தனை மொத்தமும் சகஸ்ராவை நோக்கி பயணிக்கும். சிந்தனை மொத்தமும் சகஸ்ராவை நோக்கி பயணிக்கும் போது கழுத்துக்கு மேல் இருப்பது ஆகாய தத்துவம், விசுத்தி, ஆக்னியா, சகஸ்ரா. இந்த மூணு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உடம்புல உயிர் நிக்காது, எக்ஸிட் ஆயிரும். அந்த உயிர் பிறவி இல்லா பெருவாழ்வை அடைந்து விடும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க மனுஷனா இருக்கீங்கன்னா இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் என்ன மனுஷனா இருக்கீங்க, அவங்கள லேர்ன் பண்றதுக்கு டைம் கொடுங்க. உங்க பொண்டாட்டிக்கோ பிள்ளைங்களுக்கோ புருஷனுக்கோ லேர்ன் பண்றதுக்கு டைம் கொடுங்க. ஒருத்தர் தப்பு பண்ணும் போதே படார்னு போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணாம இருப்பானா இல்ல மறைப்பானா? நிறைய டைம் பண்ணுவான் அந்த தப்பை. அப்ப என்ன பண்ண, தப்பை திருத்துறதுக்கு உண்டான முதல் வழி என்ன அப்படின்னா, முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும் அவங்களோட. நீங்க ராப்போ இருக்கணும், ராப்போன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, RAPPORT. ராப்போனா என்ன? ஜாலியா இருக்கணும். முதல்ல ஒருத்தனை திருத்தணும்னா முதல்ல தெரிஞ்சுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும், அவங்களோட ரொம்ப க்ளோஸா பழகணும். அவங்க செய்யற எல்லா வேலையும் நீங்க செய்யலன்னா கூட அட்லீஸ்ட் அவங்க கூட பயணம் பண்ணி அவனுடைய நன்மதிப்பை பெறணும். இல்லைன்னா ஒருத்தனை உங்களால திருத்தவே முடியாது. எழுதி வச்சு, இப்ப உங்க பொண்டாட்டியோ புருஷனவோ திருத்தணும்னு நினைக்கிறீங்க, எப்படி திருத்துவீங்க? எனக்கு புரியலையே. நல்ல ரேப்போவே இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. ஒன்னு அஃபேர் வச்சிருக்கீங்க, வேற ஏதோ ஒரு பெண் மேலேயோ வேற ஏதோ ஒரு கணவன் மேலேயோ அஃபேர் வச்சிருக்கீங்க. அப்படி வச்சிருக்கீங்கன்னா அது வெளிப்படையா சொல்றதுக்காக தைரியம் வேணும். ஏன்னா வெளிப்படையா சொன்னா அதை என்ஜாய் பண்ண முடியாது, அதை என்ஜாய் பண்ண முடியாம போச்சுன்னா பஞ்சாயத்து வரும் குடும்பத்துல. அப்ப நம்ம என்ன மறைக்கிறீங்க, மறைக்கும் போது என்ன ஆகுது? பஞ்சாயத்து வருது வீட்டுல. இதை நல்ல ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா என்னாகும்? உங்களுக்கு அஃபேர் இருந்தா கூட வெளிப்படையா ஷேர் பண்ணுவீங்க. எத்தனை டைம் ஷேர் பண்ணிருக்கீங்க? 10 பேர் கூட இருந்தீங்கன்னா சொல்லுவீங்க, 20-30 பேர் கூட நீங்க இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட முடியுமா உங்களால? யோ, இதுக்கு மேல சொன்னா செருப்பு கழட்டி அடி போல, என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்ன்ற புத்தி உங்களுக்கு தானாவே வரும். ஏன் அந்த புத்தி வர மாட்டீங்கன்னா, மறைச்சு மறைச்சு வைக்கிறீங்க. மறைச்சு மறைச்சு வைக்கும் போது என்ன ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். வெளிப்படையா ஒரு விஷயத்த பேசும்போது எல்லாத்துக்கிட்டையும் பேசல, அட்லீஸ்ட் உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்டயாவது, உங்கள பாதி தானுங்க எஸ்ஆர்னோ, ஒரு கணவனோ மனைவி என்பதோ உங்களில் பாதி தானே. அப்ப உங்களில் பாதியானவங்களுக்கு உண்மையை பேசல, தத்துவத்தை பேசல. இங்க பாருங்க, ஏன் நான் இவ்வளவு தூரம் இதை பத்தி பேசுறேன்னா, முக்காவாசி பேர் குடும்பத்துல லாக் ஆயிட்டு உங்களுக்கு எப்படி வெளியில வர்றதுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஆன்மீகமும் போக முடியாம குடும்பத்திலயும் ஜெயிக்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறீங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இங்கே எதுவும் தவறல்ல, ஆனால் எதுவும் தவறல்ல என்ற நோக்கத்திற்காக பல பேர் வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு கோடு கழிச்சுக்கணும், அந்த கோட்டை தாண்டி போவே கூடாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனாலும் வாய்ப்பு இருக்குனாலும் போகக்கூடாது. அப்படி இருக்கீங்கன்னா தான் கண்ட்ரோல் வரும், இல்லைனா கண்ட்ரோல் வராது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.